சட்டமன்றத்தினுடைய தலைவர் சபாநாயகர் நடுநிலையாக வகிக்க வேண்டிய அவர் இன்றைக்கு தன் பதவிக்கான அந்த தகுதியை மறந்து இன்றைக்கு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சபாநாயகர் எங்களுடைய சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களால் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர் துணைத் தலைவர் கொறடா துணை செயலாளர் உட்பட அந்த பொறுப்புகளிலே உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொறுப்பாளர்களுடைய கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்து துணைத் தலைவர் எங்களுடைய கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு பதிலாக திரு உதயகுமார் அவர்களை துணைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர்களால் நாங்கள் தேர்வு செய்து நான் அதை உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடிதம் கொடுத்து 2 மாத காலம் அதில் எந்த முடிவும் எடுக்காமல் இன்றைக்கு ஏதோ புத்தாம்புதுவான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று ஒரு காரணத்தை சொல்லியிருக்கின்றார். வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தாலும் இன்றைய தேதி இன்றைய நிலவரப்படி இன்றைய நிறம் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நியமனம் செய்ததிலே எந்த தவறும் இல்லை என்று எந்த நீதிமன்றமும் இது ஏற்றிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இரு நீதிபதிகள் அமர்வு அந்த 11/7/2022 நடைபெற்ற பொதுக்குழுவில் ஏற்ற தீர்மானங்கள் நிறைய இன்னைக்கு ஏற்றிருக்கிறது, செல்லும் என்று சொல்லியிருக்கிறது. இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரு ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதும் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே திரு ஓ பன்னீர்செல்வம் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு தடை வழங்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் உச்சநீதிமன்றம் அவர் கோரிய நிவாரணத்தை சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை வழங்கவில்லை. சொன்ன ஒரே கருத்து தேர்தலை நாங்கள் அதுவும் நாங்களா முன்வந்து அவர் சொன்னார்கள் கேட்டார்கள் தேர்தல் நடத்த போகிறார்கள் என்று நாங்கள் சொன்னோம். எப்போது நாங்கள் அறிவித்தோம்? நாங்கள் தேர்தல் தேதியை அறிவிக்கவில்லை. அவர் உச்சநீதிமன்றம் சொன்னது நாங்கள் சொன்னதை ஏற்று தேர்தலை மட்டும் நடத்தாதீர்கள். இதை தவிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அனைத்து தீர்மானங்களும் இன்றைய தேதி வரை செயல்பாட்டிலே உள்ளது. அப்படி இருக்கின்ற போது சபாநாயகர் அவர்கள் இன்றைக்கு தவறான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார். அதை கண்டித்து இன்றைக்கு நடைபெற்ற உண்ணாவிரதத்திலே காவல்துறை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு முதலமைச்சருக்கு முன்னாள் கொடுக்கின்ற மரியாதையை கொடுக்காமல் இன்றைக்கு அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறையும் ஸ்டாலின் அரசும் கண்டிக்கின்றனர்.